ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 5 அணைவு வேதியியல். இந்த வீடியோவிலே அணைவு சேர்மங்களில் காணப்படும் மாற்றியங்களில் அயனியாதல் மாற்றியங்கள், அதாவது அயனைசேஷன் ஐசோமர்ஸ் என்றால் என்ன, அதற்கான எடுத்துக்காட்டுகளை பற்றி பார்ப்போம். அயனியாதல் மாற்றியங்கள் அயனைசேஷன் ஐசோமர்ஸ் என்றால் என்ன, உதாரணம் கொடு. அயனியுறும் எதிர்மாறு அயனியானது, அதாவது எளிய அயனி, ஈனிகளாக செயல்படும் தன்மையினை பெற்றிருப்பின் அத்தகைய நேர்வுகளில் இம்மாற்றியம் ஏற்படுகிறது. அயனியாதல் மாற்றியத்தை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு, CONH3 4Br2, இது அணைவு கோளம். இந்த அணைவு கோளத்தினுடைய மின்சுமையானது பிளஸ், அதை ஈடு செய்ய எளிய அயனியாக இருப்பது Cl-. இந்த எளிய அயனியே எதிர்மாறு அயனி. இந்த அணைவு சேர்மத்தினுடைய மற்றொரு மாற்றியமானது CONH3 4BrCl. இந்த அணைவு கோளத்தின் மின்சுமை பிளஸ் இதை ஈடு செய்ய இருக்கும் எளிய அயனியானது Br-. இது எதிர்மாறு அயனி. இரண்டு அணைவு சேர்மமும் ஒரே வாய்ப்பாட்டை கொண்டுள்ளது. ஆனால் கரைசலில் அயனி உறும்போது இந்த சேர்மமானது எதிர்மாறு அயனியாக Cl- தருகிறது. இந்த சேர்மம் கரைசலில் எதிர்மாறு அயனியாக தருவது Br-. இத்தகைய மாற்றியங்கள் தான் அயனியாதல் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த எடுத்துக்காட்டில் இந்த அணைவு சேர்மத்தில் எதிர்மாறு அயனியாக இருக்கின்ற Cl- ஆனது Br- என்ற ஈனியுடன் பரிமாற்றம் அடைந்து இந்த அணைவு சேர்மத்தை தருகிறது. இந்த அணைவு சேர்மத்தில் எதிர்மாறு அயனியாக இருந்த Cl- ஆனது ஈனியாக செயல்படுகிறது. ஈனியாக செயல்பட்ட Br- ஆனது எதிர்மாறு அயனியாக செயல்படுகிறது. இத்தகைய மாற்றியங்கள் தான் அயனியாதல் மாற்றியம். எடுத்துக்காட்டு 2, அயனியாதல் மாற்றியத்திற்கான எடுத்துக்காட்டு 2 அமைப்பு வடிவிலே புரிந்து கொள்வோம். PtEn2Cl2Br2 மற்றும் PtEn2Br2Cl2. இந்த அயனியாதல் மாற்றியத்தில் En என்ற ஈனி காணப்படுகிறது. En என்பது என்ன என்பதை நினைவுபடுத்தி பார்ப்போம். En என்பது ஈத்தேன் 1,2-டயமீன். இந்த ஈனியினுடைய வாய்பாடு NH2 bond CH2 bond CH2 bond NH2. இந்த நடுநிலை ஈனியில் காணப்படுகின்ற 2 அமீன் தொகுதியில் உள்ள நைட்ரஜன் அணுக்களின் மீது 2 பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணைகள் காணப்படுகின்றன. இந்த 2 பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான் இணைகளை மைய உலோகத்துக்கு வழங்குவதன் காரணமாக இவை இருமுனை ஈனியாக செயல்படுகிறது. அணைவு சேர்மத்தில் உள்ள பிளாட்டினம் மைய உலோகம், இதனுடன் 2 EN ஈனிகள் காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்று NH2 bond CH2 bond CH2 bond NH2. ஆக நைட்ரஜன் மீது காணப்படுகின்ற 2 இணை எலக்ட்ரான்கள் மைய உலோகத்துக்கு வழங்குவதன் மூலமாக இருமுனை ஈனியாக செயல்படுகிறது. இது போல மற்றொரு ஈனி, அதனுடன் காணப்படுகின்ற மற்ற ஈனிகள் 2 குளோரிடோ ஈனி 1, 2. இந்த சேர்மத்தில் பிளாட்டினமானது 4+ ஆக்சிஜனேற்ற நிலையில் காணப்படுகிறது. எனவே நிகர அணைவு கோளத்தின் மின்சுமை 2+. அதை ஈடு செய்ய எதிர்மாறு அயனிகளாக 2 Br- உள்ளன. இந்த அணைவு சேர்மத்தில் Br2 என்பது எதிர்மாறு அயனி. PtEn2Cl2 2+ என்பது அணைவு கோளம். இதனுடைய மற்றொரு அயனியாதல் மாற்றியத்தை பார்ப்போம். அதில் பிளாட்டினமானது மைய உலோகம், 2 EN காணப்படுகின்றது. மேலும் 2 புரோமிடோ இனி பிளாட்டினத்துடன் ஈதல் சகப்பிணைப்பில் காணப்படுகின்றன. இந்த அணைவு சேர்மத்தில் பிளாட்டினத்தினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை +4. ஆக 4+, 2-2+. அதை ஈடு செய்ய எதிர்மாறு அயனியாக இருப்பது 2 Cl- அயனிகள். 2 அணைவு சேர்மத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். முதல் அணைவு சேர்மத்தில் 2 Br- அயனிகளானது எளிய அயனிகள், இவை எதிர்மாறு அயனிகள். அதே நேரத்தில் மற்றொரு அணைவு சேர்மத்தில் 2 Cl- அயனிகள் எளிய அயனிகளாக உள்ளன, இவை எதிர்மாறு அயனிகள். ஆக எதிர்மாறு அயனிகள் அணைவு கோளத்தில் உள்ள 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றத்தின் காரணமாக உருவாகின்ற இத்தகைய மாற்றியங்கள்
அயனியாதல் மாற்றியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கேள்வியை பார்ப்போம். CONH3 போரைஸ் CLBr NO2 மற்றும் CH3NH4 CLNO2 Br இந்த இணைகள் குறிப்பிடும் மாற்றியம் இது. ஆப்ஷன்ஸ் ஆ இணைப்பு மாற்றியம், ஆ அயனியாதல் மாற்றியம், இ கரைப்பான் ஏற்ற மாற்றியம், இ அணைவு மாற்றியம். எதிர்மாறு அயனி NO2, இங்கு எதிர்மாறு அயனி Br. எதிர்மாறு அயனிகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஈனிகளுடன் பரிமாற்றத்தை நிகழ்த்தினால் உண்டாகின்ற மாற்றியம் தானே அயனியாதல் மாற்றியம். இணைகள் குறிப்பிடும் மாற்றியமானது அயனியாதல் மாற்றியம். ஆக இந்த வீடியோவிலே அயனியாதல் மாற்றியம் என்றால் என்ன, அதற்கான சான்றுகளை பற்றி நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர் சிசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.